ஹாய் ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் ஐனிங் இன் தமிழ் ஸ்டோரிஸ் வேர்ல்டு. சீன் சேனல் ஸ்பின் ஆஃப் சீரியஸ் சீசன் 4 ரெகுலர் எபிசோட் பற்றி பார்த்துட்டு அந்த வகையில் நாம பார்க்க போகிறது எபிசோட் 13th எபிசோட். இதுதான் லாஸ்ட் எபிசோட் இந்த சீரீஸ்லேயே. இதுக்கு முன்னாடி எபிசோட்ல நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன். பிளேலிஸ்டா பார்க்காதவங்க அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கிற எபிசோட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பார்த்து கவர் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகனால போட்டு வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. லெட்ஸ் மூவ் ஆன் திஸ் வீடியோ. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மைக்ல இருந்து கொஞ்சம் குறகுறன்னு சவுண்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, ஏன்னா மைக் கொஞ்சம் ப்ராப்ளம். இந்த சவுண்ட் எல்லாம் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. போன எபிசோட் எண்டிங்கில் நம்ம சிஞ்சனும் ஃபுமியும் அந்த பன்னிமூஜி வாய மான்ஸ்டர் அழிக்கிறதுக்காக பறந்து போயிட்டு இருக்காங்க. அவளோட சைக்கிளில் வானத்திலே பறந்து வந்து வாய் மேலே குத்துப்புறம் அப்படிங்கிற மாதிரி பறந்து போயிட்டு இருக்காங்க. பார்த்து போங்க, மல்லாக்கிலிருந்து மண்ணக்க வீர போறீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க அட்வைஸ் பண்ண அவங்க பறந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம சிஞ்சனு அந்த மான்ஸ்டர்கிட்ட ஒழுங்கு காமிச்சிட்டு இருக்கிறான், அதோட மூஞ்சி மாதிரியே பன்னி மூஞ்சி மாதிரி வச்சு ஒழுங்கு காமிச்சிட்டு இருக்கிறான். அந்த மான்ஸ்டர் ரொம்ப கோபமாயிருச்சு போல இருக்குது, மூச்சை வெளிவிடுது, மூக்குக்குள்ளி இவ்வளோ போக மண்டல வச்சிருக்குது. இது அவங்க ரெண்டு பேரும் அந்த மான்ஸ்டர் ஆட்டங்காட்ட இந்த மான்ஸ்டர் என்ன சொல்லுதுன்னா உங்களை கொசு மாதிரி நசுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்குது. பட் அவங்க ரெண்டு அங்கே இங்கேயும் பறந்து போக அந்த மான்ஸ்டர் அவங்கள அடிக்கல, தனத்தானவே அடிச்சுக்கிச்சு கையில பழியிருன்னு மூஞ்சில வச்சுக்கிச்சு. இதுதான் தன்வினை தன்னை சுடும் போல. அந்த மான்ஸ்டர் ரொம்ப கோவப்பட்டு அதோட பவர்ல வெளிவிடுது. ஆனா நம்ம பசங்களை அசால்ட்டா தப்பிச்சிட்டாங்க அதுல இருந்து, இருந்தாலும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் அதிகமா பவர் வெளிவிட இவங்க ரெண்டு அதை நோக்கியே போறாங்க. திமில்னு ஒரு அடி கொடுத்து அந்த பக்கம் தள்ளி விட்டுருச்சு அவங்க ரெண்டு பேர்த்துமே. நம்ம பசங்க அப்பவுமே ஓஞ்சு போகல, நம்ம ஃபுமி வேகமா சைக்கிள் ஓட்டிட்டு போய் மான்ஸ்டர் மேலேயே ஓட்டுறான். ஹைவே ரோடு மாதிரி நேரா போகாம வளச்சு 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 போயிட்டு இருக்கிற குறுக்கு சந்த மாதிரி அந்த மான்ஸ்டருக்கு ரெண்டு பேரும் ஆட்டம் காமிக்க அதோட மூக்குக்குள்ளேயே விட்டுறாங்க சைக்கிளை. மூக்குக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஃபுமி சொல்றான், இது ஒரே அடி நம்மளை விழுங்க போது, இந்த சின்ன வயசுலயே நம்ம மண்டையை போடணுமா ஏதாவது பண்ணு சிஞ்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கவலைப்படாத என்னோட ஆண்டனா வச்சு இந்த மான்ஸ்டர் அழைச்சில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனோட ஆண்டனா சின்னதாத்தன இருந்துச்சு இப்ப பெருசா மாதிரி அதை குத்துது. நம்ம சிஞ்சன் முக்கிய 300 ஆண்டனா வெளிவிடுறான், அது இந்த மான்ஸ்டரோட வயிற்று கிழிச்சிட்டு வெளிவருது. அந்த மான்ஸ்டர் வெடிச்சு அங்க இருக்கிற இடமே பழைய நிலைமைக்கு வந்துருச்சு, இருட்டே இருக்கிற நகரமே பகல் நிலைமைக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு பேராசூட் லேண்டிங் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க, கண்கொள்ளா காட்சியான பேராசூட். ரெண்டு பேரும் சேஃபா வந்து அந்த இடத்துல இறங்கிட்டாங்க. மிஷின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சின்சன் சொல்ல, அந்த இடத்துல ஒன்று வந்து விழுகுது. என்னன்னு பார்த்தோம்னா பெரிய மான்ஸ்டர் இருந்த பன்னி மூஞ்சி வாயா சின்ன மான்ஸ்டரா மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்தி கடுப்பேத்துறா. பேசிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு பறவை வந்து அந்த குட்டி பன்னி மூஞ்சி வாயான்னு தூக்கிட்டு போயிருச்சு. இவங்க ரெண்டு பேருமே அந்த மான்ஸ்டருக்கு தாட்டா சொல்லி பாய் பாய் சொல்றாங்க, முடிஞ்சு அடுத்த சீசன்ல பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த மான்ஸ்டர் அழிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே பழைய நிலைமைக்கு வந்துருச்சு. அந்த ஸ்கூல் பசங்க, அந்த கிளவ் மான்ஸ்டர், அந்த ரெசர்ட்ல இருக்கிற பாட்டி எல்லாமே பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த ஊரே நம்ம மேய இருக்கிறான்ல, அதான் அந்த சொட்டை மண்டை, அவனை மாவு கட்டு போட்டு வச்சு மண்டலை தட்டி படுக்க வச்சுட்டாங்க. அந்த மொட்டை மண்டையை அந்த வில்லன் இருக்கிறான்ல அவனையும் காமிக்கிறாங்க. நம்ம ஃபுமி சிஞ்சனோட ஃபேமிலிக்கு பாய் பாய் சொல்லி அங்கிருந்து அனுப்பி வைக்கிறா ஒரு போட்ல. போட் மீன்ஸ் போட் இல்ல, அது ஒரு அண்டா, திரும்ப சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிசோட முடிக்கிறாங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பன்னிமூஜி வாய் மான்ஸ்டரோட எபிசோட பார்த்துருப்பீங்க நம்பறேன். எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். This is signing out, Tamil Stories World.